ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் இன்விடேஷன் டு எ மர்டர். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட எண்ட்ல டைரக்டர் கொடுத்திருந்த ட்விஸ்ட், சா இப்படி ஆயி போச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட். கதை ஸ்லோ பர்னிங்கா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் ஆன மிஸ்டரி த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி. படத்தை பாக்குற நமக்கு கொலகாரம் யாருங்கிற க்ளூவை கூட கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பேரும் புகழும் கொண்ட ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட இருந்து ஒரு 6 பேருக்கு இன்விடேஷன் போகுது. என்ன இன்விடேஷன்? இந்த 6 பேரும் அவரோட அரண்மனையில வந்து கொஞ்ச நாள் தங்கணும், அதுக்கப்புறமா அவங்களுக்கான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்விடேஷன். அதே மாதிரி அந்த 6 பேரும் அந்த அரண்மனைக்கு போயிடுறாங்க. அந்த அரண்மனையில ஒரு கொலையும் நடந்துருது. அந்த கொலையை செஞ்சது யாரு அப்படிங்கறத யாரு கண்டுபிடிச்சா, அதுதான் அந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பேலஸ் மாதிரியான இடத்துல ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அதை நமக்கு நேரா காட்டாம நிழல் வழியா காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மிராண்டா. இவங்க ஒரு புக் ஷாப்ல இன்ட்ரெஸ்டிங்கா புக் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த புக் ஷாப்போட ஓனர் மிராண்டாவோட ஃப்ரெண்டு, மிராண்டா நீ ஒரு பூக்கடை வச்சிருக்க, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியே படிச்சுட்டு இருக்கிய, இதுல என்ன இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு கேட்க, ஒரு சின்ன சின்ன கதைகள் கூட பெரிய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கலாம், எனக்கு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படின்னு பேசிட்டு ஒரு வழியா அவங்க கடைக்கும் போயிடுறாங்க. ஈவன் அவங்க பொக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கூட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு அழகான வார்த்தையை அவங்க படிக்கிறாங்க, நம்ம ஒரு ஒருத்தவங்களையும் மீட் பண்ண நமக்கு சில க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை படிக்கிறாங்க. அடுத்தவங்க ஒரு போர்டிங்ல தங்கி இருக்க மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு வயசான பாட்டி கையில துணியோட வந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில எடுத்துட்டு வர கூட கீழே விழ போக அது மிராண்டா கரெக்டா பிடிச்சிடறா. இங்க பாருமா, இது வரைக்கும் என்ன கிராஸ் பண்ணி 3 பேர் போயிட்டாங்க, 3 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, ஆனா நீ கரெக்டான சமயத்துல வந்து கரெக்டா பிடிச்சிட்ட. அது மட்டும் இல்ல, நீ எப்பயுமே ரொம்ப தெளிவாவும் இருக்க, கவனமாவும் இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி மோ சொல்ல, குட் ஈவினிங் மிஸ் கேவண்டிஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவளோட ரூமுக்கு போறா. மா, இன்னைக்கு உனக்கு ஒரு கொரியர் வந்தது, அதையும் அந்த கொரியர் கொடுத்தது கொரியர் பாய் மாதிரியே இல்ல, பயங்கரமான கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பெர்ஃபெக்டா ஒரு ஆள் வந்து இந்த கொரியரை கொடுத்தான் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்க இவளும் எடுத்துட்டு போய் படிக்கிறா. நான் டைட்டில் சொன்ன மாதிரி இவளுக்கான இன்விடேஷன் வந்திருக்கு, அதை பிரிச்சு படிச்சுட்டு அதை கொண்டு போய் ஃப்ரெண்டு கிட்டையும் காட்டுறா. எப்பா எனக்கு இன்விடேஷனும் வந்திருக்கு, அது கூட எனக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸும் அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும்னே அவங்க மென்ஷன் பண்ணல, அங்க போனாதான் எல்லா விஷயத்தையும் சொல்றதா ஒரு டீடைலிங்கான லெட்டரையும் எழுதியிருக்காங்க. நீ படிச்சு பாருன்னு அவகிட்ட கொடுக்க, அந்த லெட்டர் படிச்சு பார்த்த புக் ஷாப் ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஃபேக்கா இருக்க போகுது, தெரியாத இடத்துக்கு எல்லாம் போக வேணாம் மிராண்டா அப்படின்னு வார்னும் பண்றா. அதான் தெளிவா மென்ஷன் ஆயிருக்கே, ஆபட் ஐலாண்ட்ல மிஸ்டர் லூயிஸ் ஃபின்லின்னு ஒருத்தர் என்ன இன்வைட் பண்ணிருக்காரு, கண்டிப்பா நான் அங்க போக தான் போறேன், உனக்கே நல்லா தெரியும் இல்லையா எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசஸ் இது மாதிரி த்ரில்லிங் சம்பவங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், போய்தான் பாக்கலாம் அப்படின்ட்டு அவளும் கிளம்பி அவங்க குறிப்பிட்டு இருந்த ஒரு ட்ரெயின்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல அவ ஏறிடுறா. கம்பார்ட்மெண்ட் குள்ள போன உடனே ஒருத்தர் எழுந்து, வாலண்டரியா நீங்க ஃபின்லிக்காக தானே வந்திருக்கீங்க, இங்க இருக்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், இவங்களோட பேரு மிஸ் லூ வாங்க, இவங்க ஒரு சைனீஸ், கம்மியா தான் பேசுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் சாட்டர் பாக்ஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் பேரு பிலிப் சாம்ஸ்ட்ராங், இவரு ஒரு டாக்டரா இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பிலிப், எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவும் மாமாவும் என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க அப்படின்னு சொல்றான். பிலிப்போட பக்கத்துல உட்காந்துருக்கவங்க பேரு கார்மன் பிளாங்கோ, இன்னொருத்தர் பேர் டொனால்டோ வாக்கர், அவரு ஒரு அமெரிக்கன் ஜெர்னலிஸ்ட், பை தி வே என்னோட பேரு லாரன்ஸ் கீன் அப்படின்னு எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின், இந்த இன்விடேஷன்ல மொத்தம் 5 இலைகள் இருக்கு, 5 பேருக்கு தானே இந்த இன்விடேஷன் போயிருக்கும், எப்படி இந்த கம்பார்ட்மெண்ட்ல 6 பேர் இருக்காங்க, அப்ப யாரோ ஒருத்தவங்க இன்விடேஷனே இல்லாம இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம கூட டிராவல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க கொடுக்குறான். ட்ரெயின்லயே இவங்க பயணம் ரொம்ப தூரத்துக்கு தொடர ட்ரெயின்ல இருந்து இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சின்ன மினி போட்ல அந்த ஐலாண்ட நோக்கி போறாங்க. அப்புறம் ஒரு கார்ல அந்த பேலஸ்க்கும் போயிடுறாங்க. அங்க போனோம்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஆள் வந்து, இவரோட பேர் ஷான், இவரு இங்க ஹவுஸ் பட்லரா இருக்காரு, இவங்க பேர் கேத்ரின், இவங்க உங்களுக்கு தேவையான வேலைகளை பணிவிடைகளை நீங்க இருக்கிற வரைக்கும் செய்வாங்க அப்படின்னு. மிஸ்டர் லூயிஸ் வரலையா அப்படின்னு கேட்க, அவர் வர வேண்டிய ஏர்கிராப்ட் ஃபாக்ல மாட்டிக்கிச்சு, அதனால 1 or 2 டேஸ்ல அவர் வந்துருவாரு அப்படின்னு ஷான் சொல்ல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிசிஷன் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் அதுக்கு என்ன பொறுமையாவே வரட்டும் அப்படிங்கிறா. அடுத்த சீன்ல எல்லாருக்கும் அவங்கவுங்க தங்க வேண்டிய ரூம் எல்லாம் குடுக்கறாங்க. இதுல கடைசியா நம்மளோட ஹீரோயினுக்கு தான் ரூம் கொடுப்பாங்க. அப்போ அங்க சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல, அவரை சூப்பர்வைசர்னே வச்சுக்கலாம், அவரு இங்க ஒரு ஒரு ரூம்லயும் சவுண்ட் ப்ரூஃப் இருக்கு உங்களோட சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாரும் தங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு எல்லா பொருட்களையும் வெளியில எடுத்து வச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கேதரிங் மாதிரி ஹால்ல கூடுறாங்க. நம்ம ஹீரோயின் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் அர்த்தம் இருக்கும், ரொம்ப கவனிப்பாவும் ஆழமான கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும். சரி எல்லாரும் டோஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோட என்ன டோஸ்ட் பண்றதுன்னு மத்தவங்களா யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின், நம்ம எல்லாரும் வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கோம், இது ஒரு சின்ன மிராக்கல்ல, திடீர்னு ஒரு இன்விடேஷன் வந்ததுனால நம்ம எல்லாம் இவ்வளவு பெரிய பேலஸ்ல ஒன்னா கூடியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில அந்த பேலஸையும் சரி, பேலஸ்க்கு ஓனரான மிஸ்டர் லூயிஸையும் சரி, இங்க இருக்க
எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சரி ஒரே வார்த்தையில புகழ்ந்துட்டு ஒரு டோஸ்ட் குடுக்கறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்கிறாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் தங்களை பத்தி தப்பா சொல்லணும். அதாவது நம்ம யாரு, என்ன படிச்சிருக்கோம், எது சொன்னாலும் அது வந்து தப்பா இருக்கும். அதை நம்ம ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த கேமோட ரூல். கரெக்டா ஹீரோயினும் ஒன்னு ஒண்ணுதே கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறா. அதுக்கு தெளிவான விளக்கமும் கொடுக்கறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் எல்லாரும் ரூம்ல இருக்கும் போது வெளியில வரா. அந்த சமயத்துல இந்த சூப்பர்வைசர் கார்டன் இருக்கா இல்லைங்களா, அவன் பின்னாடியே வந்து இங்க ரொம்ப தூரம் எல்லாம் நடக்க கூடாது, ஏன்னா தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, எனக்கு இந்த வழியா போறோம் எந்த வழியா வரோம் கரெக்டா கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற வழியா போறான். மாடிப்படிகள் இறங்கி கீழே போய் பார்க்கும் போது ஒரு நாயோட கூண்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயின் போன உடனே பின்னாடி இந்த பட்லர் வந்துடுறாரு. இங்க இருந்தது மாஸ்டரோட டாக் இறந்து போச்சு, அதனாலதான் கேஜ் காலியா இருக்கு அப்படின்னு திடீர்னு குரல் கொடுக்க ஹீரோயின் டக்குன்னு திரும்பி பார்த்து, சரி ஃப்ரெஷ்ஷா தண்ணி மட்டும் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்க, மாஸ்டருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கு, நாய் இறந்து போனாலும் தன்னோட எஜமானரை தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கைனால வைக்க சொன்னாரு, நாங்களும் வச்சிருக்கோம். ஹீரோயினும் ஆச்சரியமா அதை பாத்துட்டு இருக்கா. சரி என் பின்னாடி வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் சர்வ் பண்ண போறாங்க, அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கே போய்க்க தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இது உங்களோட வீடு கிடையாது, நான் என்ன சொல்றேனோ அதை கேளுங்க சரியா அப்படின்னு கொஞ்சம் ஹார்டா பேச ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டைனிங் ஹாலுக்கும் போயிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீட்ல இந்த ரெண்டு பேர் எப்ப பார்த்தாலும் சாட்டர் பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஆல்ரெடி ஒரு கப்பிள்ஸ். அந்த கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் பாஸோட ரூம்ல போய் உட்காந்து கொஞ்சம் மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் டைனிங் ஹாலுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கும் போது கேனுக்கு தண்ணி வேணும்னு கேட்க டக்குன்னு கேத்ரின் வந்து கிளாஸ்ல தண்ணி ஊத்துறாங்க. அப்ப அவரு அப்ப தவறி அவர் மேலயே தண்ணி ஊத்திருந்து டக்குன்னு கேத்ரின் பயங்கரமா பயப்படுறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் கார்டனும் ஹவுஸ் பட்லரும் நின்று இதை முடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், சரி உங்க பேர் கேத்ரின் தானே, நம்ம லூயிஸ் என்ன மாதிரியான டைப் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அங்க இருக்க எல்லாரும் ஆமாமான்னு சொல்றாங்க. அப்போ அதுல டொனால்ட் வாக்கர், ஆமா அவரு உங்ககிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறாரு, சர்வன்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துப்பாரு அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லுங்க ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது. என்னடா அது பொண்ணு அலற சத்தம் கேக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வெளியில வர, அந்த சமயத்துல கார்மென வெளியில வந்து நிக்கிறா. இந்த சமயத்துல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதனால வெளியில வந்தேன்னு அவ சொல்லிட்டு பயந்து போய் நிக்கிறா. திரும்பி பார்த்தா நம்ம கே நின்னுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் அவரையும் பார்த்து அதே கேள்வி கேட்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஹீரோயினை பார்த்து அவர் கேட்க, டக்குன்னு அந்த இடத்துல எல்லாரும் கூடிடுறாங்க. நம்ம கேனோட ஷர்ட்டுக்கு பின்னாடி பிளட் ஸ்டீன்ஸா இருக்கு. அவர் நடந்து போக ரத்தத்துளிகள் தரையில படுது. அத ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. நம்ம கார்டன் இங்க மீட்டிங் போறதுக்கு அவசியமே கிடையாது, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆச்சு, இதுல என்ன இருக்கு, சம்டைம்ஸ் நம்ம ஜெனரேட்டர் வேலை செய்யாம போகும், அதனால பவர் கட் ஆகும், இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, எல்லாரும் அவங்க ரூம்ல போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அவளோட ரூம் ஜன்னல் வழியா வெளியில பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த கும்மிரட்ல பட்லர் மட்டும் காட்ட நோக்கி போயிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் மார்கரெட் காபி சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு வராங்க. அதுல இந்த கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வருவாங்க. நீங்க ஒரு வாக்கிங் வர முடியுமா அப்படின்னு கேக்குறா. அவங்க இல்ல இப்பதான் எழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டொனால்டு வராரு. அவர்கிட்ட வாக்கிங் போலாமான்னு கேட்டோம்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு பட்லர் எங்க போனாரு அதை பாக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த வழியாவே கூட்டிட்டு போவா. போயிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. மார்கரெட், நீ பயங்கர ஸ்மார்ட்டா இருக்க, உன்ன மாதிரி நான் யாரையுமே பார்த்தது இல்ல, எல்லா விஷயங்களையும் ரொம்ப நேர்த்தியா, உனக்கு கொஞ்சம் டிடெக்டிவ் ஸ்கில் எல்லாம் இருக்கு, நீ ஸ்காட்லாந்துக்கு வந்தீங்கன்னா பயங்கரமா ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஸ்காட்லாந்து சரிப்பட்டு வராது சார் அப்படின்னா, உனக்கு தெரியுமா ஸ்காட்லாந்துல ஒரு பொண்ணு வெறும் 20 வயசு தான், அவளோட பேர் கம்ஷு, அவ கலிபோர்னியால இருக்கா, அவ கூட ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் சென்டர் வச்சிருக்கா, ஏன் நீ அது மாதிரி ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் ஸ்மார்ட் ஆச்சே, சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, வந்த அன்னைக்கு உங்களை பத்தி சொல்லும் போது நீங்க ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தான் சொன்னீங்க இல்லையா, அது உண்மையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, நான் பாக்ஸிங் பண்ணும் போது அது நடந்துச்சு, ஒரு ஐரிஷ் மேன் தன்னோட மனைவிய பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தான், நான் அவனை தடுக்கலனா அவ அவளை கொன்றுப்பான், நான் ஸ்லிப் ஆகி அவனை அடிச்சுட்டேன், அதுல அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்ப உங்களுக்கு முன்கோவம் ஜாஸ்தின்னு சொல்றீங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றான். நீங்க ஏன் வந்த அன்னைக்கு எல்லார்கிட்டயும் மரியாதை இல்லாத மாதிரி நடந்துகிட்டீங்க, அது மட்டும் இல்ல நீங்க லூயிஸ் பில்லி மேல அந்த அளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு இல்ல, அவரோட பிரசன்ஸ் இல்லைனாலும் அவரை பத்தி நீங்க பெருசா அக்கறைப்படலையே அப்படிங்கிற
மாதிரி கேக்குறான். ஆமா, இந்த அளவுக்கு லூயிஸ் ஃபின்லி நல்ல மனுஷன் கிடையாது, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி பழைய பகலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்க, என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கான பதில்கள் கண்டுபிடிக்கதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சில கேள்விகளுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி இருக்கு, அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுறான். சரி, இன்னும் ரெண்டு பேரும் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 6 முயல் இருக்குங்க. அதுல 6வது முயலுக்கு இன்ட் மார்க் போட்டு வச்சிருக்காங்க. இதை இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா பின்னாடி இந்த சைனீஸ் லேடி வந்து நிக்கிறா. இதுல ஒரு முயல் இன்விடேஷன் இல்லாம வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற எதுவும் சொல்லல கடகடன் அங்கிருந்து போயிடறா. அதை பார்த்துட்டு வந்தா இப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து எங்களை நோட்டம் இடுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேலஸ்ல காட்டுறாங்க. இந்த ரெண்டு கப்பல்ஸும் எப்பயும் போல விளையாடிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிலிப் ஒரு வாக்கிங் போலான்னு முடிவு பண்றான். அடுத்த சீன்ல பிரேக்ஃபாஸ்ட்ல காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது மிஸ்டர் கேன் டொனால்ட பார்த்து, நேத்து நைட்டு நீங்க சாப்பிடவே இல்ல, இப்ப ஏதோ மார்கரெட் கிட்ட சீக்ரெட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்க, அதுக்குள்ள கோர்டன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னும் வெதர் கண்டிஷன் சரியாகலையா, அதனால லூயிஸால சரியான நேரத்துக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கொடுக்க, நம்ம டொனால்டுக்கு கோவம் வந்து ஒரு டம்ளரை போட்டு உடைச்சிடுறாரு. அது கிளாஸ் டம்ளர்ங்கிறதுனால சுக்கு நூறாயிருது. இமீடியட்டா பட்லர் இன்னொரு டம்ளர் எடுத்து அவருக்கு தண்ணி ஊத்தி கொடுக்குறாரு. அந்த சமயத்துல டொனால்ட் பட்லரை ஏற இறங்க பாக்குறாரு. அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மிஸ்டர் கேன் காட்டை நோக்கி படுவேகமா போயிட்டு இருக்காரு. பின்னாடி திரும்பி பாத்துக்கிட்டே எதையோ பார்த்து பயந்துகிட்டே போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம டொனால்டோ வெளில வராரு. அவர் ஒரு சின்ன நோட் மாதிரி வச்சிருப்பாரு, அதுல ஏதோ எழுதிட்டு நம்ம அரண்மனைய ஒரு லுக்கு விடுறாரு. அடுத்த சீன்ல இந்த அரண்மனையில ஒரு பெரிய கத்தி இருக்குங்க. அந்த கத்தி மரத்துல குத்தப்பட்டிருக்கு, அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டே இருக்கு. அரண்மனையில பெல் அடிக்கப்படுது, எல்லாரும் வராங்க. என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா மிஸ்டர் கேன் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. கேன் ஒரு மரத்துக்கிட்ட இறந்து போன நிலைமையில கடக்குறாரு. அதே மரத்துல அவரை குத்துன கத்தியும் சொருகப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான் இவரை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மிராண்டா அந்த ராபிட்ஸ் இருக்கும் இல்லையா அங்க போறா. பின்னாடியே டொனால்டோ அவளை சேஸ் பண்ணிட்டு போக அங்க போய் பார்த்தா ஒரு முயல காணும். சோ இங்க இருக்கவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தரையும் கொல்றதுதான் இவங்களோட கேமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பயப்படுறாங்க. அங்கிருந்து ஓடி போன ஹீரோயின் கடலோரமா நின்றுட்டு கடலையே வெடிச்சு பாத்துட்டு இருக்கா. பின்னாடி டொனால்டு போயிட்டு, ஏமா கடல்ல குதிச்சது நீச்சல் அடிக்க போறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மர்மமாவே இருக்கு, நீங்க கவனிச்சீங்களா ஒரு முயல காணும் அப்படின்னு சொல்ல, ஆமா ஸ்வீட் ஹார்ட் நானும் அதை கவனிச்சேன், நீ என்ன எதை பாக்குறியோ அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்க, இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்ற மாதிரி மார்கரெட் சொல்ல, இப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் சுத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு டொனால்டு ஓடுறாரு. டொனால்டு போய் பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம், ஆமா டெட் பாடியை காணும், இங்க என்ன இவ்வளவு மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, கொலக்கார நீங்களா இருக்க கூடாதான்னு டொனால்ட பாத்து நம்ம மார்கரெட் சொல்ல, எப்படிப்பா என்ன சந்தேகப்படுற அப்படின்னு கேட்க, எல்லாரும் ரூம்ல அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருந்தாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் பேலஸ்க்கு வெளியில இருந்தீங்க, அது டெட் பாடிக்கு பக்கத்துலயே இருந்தீங்க, நீங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன் நீயா இருக்க கூடாதா மார்கரெட் அப்படின்னு மார்கரெட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்க, மார்கரெட்டுக்கு எதுவும் பேச முடியல, அவங்கவுங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்தோட கார்மன் பிலிப்ஸ் கிட்ட, எல்லாரும் அவங்க ரூமுக்கு போனோம்னா நீ என்னோட ரூமுக்கு வந்துரு, எனக்கு இங்க தனியா இருக்கு பயமா இருக்கு, இந்த ஐலாண்ட விட்டு போற வரைக்கும் நீ கூடவே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கிறத அப்பப்ப காட்டிட்டு இருப்பாங்க. கார்மன் சொன்ன மாதிரி பிலிப்ஸ் அவளோட ரூமுக்கு வந்துடுறான். இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாயிருச்சுங்க. இதுக்கப்புறம் இவங்களை பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீன்ல கேத்ரின் டைனிங் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது தேம்பி தேம்பி அழுகிறான். எல்லாமே சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துடும், எதிர்பார்த்த மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு, இதுக்காக ஏன் ஃபீல் பண்றேன். கார்டன் கேத்ரினுக்கு ஆறுதல் சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம மார்கரெட் நடந்து போற வராண்டா கிட்ட ஒரு கதவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போனா பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அங்க போய் அவ இன்வெஸ்டிகேஷன் எப்பயும் போல பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல மிஸ்டர் ஃபின்லியோட ரூம் காட்டுறாங்க. அதுல பத்துல கொலை ஆயுதமான அந்த கத்தியை கொண்டுட்டு போய் டிரால வச்சு மூடுறாரு. அவர் அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது கதவு டமால்னு திறக்கப்படுது, அது அவர் நெத்தியிலே பட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு, தலையில பலத்த அடி. அந்த சமயத்துல யாரோ ஒரு மர்மமான ஆசாமி ஒரு ஸ்கார்பால அவரு
கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க, யாரு என்னன்னு காட்டல. அடுத்த சீன்ல டைனிங் டேபிள்ல யாருமே சரியா சாப்பிடல, பட் நம்ம டொனால்டோ மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. மார்கரெட் எல்லாரையும் நோட் பண்றா. என்ன நம்ம பட்லர் காணுமே, மிஸ்டர் ஷான் இங்க இருக்கணுமே அப்படின்னு கேட்க, ஆமா இந்த சமயத்துல அவர் இங்க இருக்கணும், எங்க போனாரு அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு போறாங்க. மிஸ்டர் ஃபின்லியோட ரூம்ல அவர் இறந்து போய் கிடக்குறாரு. முதல்ல டெட் பாடி கிட்ட போனது மிஸ்டர் கார்டன். அவர் அந்த ஸ்கார்ப் எடுத்து ஒளி வச்சுக்கிறாரு. பின்னாடியே எல்லாரும் வந்து டெட் பாடியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம கார்டன் கொலகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவரோட ஜாக்கெட்ல இருக்க அந்த ஸ்கார்ப வெளியில எடுக்கிறாரு. அது அந்த சைனீஸ் லேடியோடது. சோ எல்லாரும் அவளை சஸ்பெக்டா பாக்குறாங்க. எல்லாரும் இங்கே இருங்க, நான் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துடுறேன் அப்படின்ட்டு மார்கரெட் வீட்டு விட்டு வெளியில வேக வேகமா போறா. அந்த நைட்ல காட்டுக்கு நடுவுல நம்ம மார்கரெட்ட யாரோ ஒருத்தர் வழிமறிக்கிறாரு. இந்த பக்கம் ஹால்ல இந்த ரெண்டு பேரும் ஒரே நாள்ல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. எல்லாரும் ஆளாளுக்கு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மார்கரெட் ஒரு நாயோட வரா. அந்த நாய பார்த்த எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக், ஏன்னா அது இறந்து போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். எல்லாரும் லூயிஸ் ஃபின்லியை பாக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இவர் தான் லூயிஸ் ஃபின்லி அப்படின்னு பட்லரோட டெட் பாடிய ஓபன் பண்ணி காட்டுறா. எல்லாரும் உடஞ்சு போய் நிக்கிறாங்க. எப்படின்னு எல்லாரும் கேக்க பட்லரோட டெட் பாடியில போட்டிருக்க கோட்டை ஓபன் பண்ணி காட்டுறா. அது ஒரு பிராண்டட் ஆனது, அதுல லோகோவும் இருக்கு, எங்க தச்சதுங்கிற மாதிரி ஒரு அடையாளமும் இருக்கு. அதே மாதிரி கார்மெண்ட் கோட்டை காட்ட சொல்ல அவரோட கோட்ல எந்த ஒரு லோகோவும் இல்ல. இவரு இந்த கடையிலதான், குறிப்பிட்ட கடையிலதான் தப்பாரு அப்படிங்கிற மாதிரி மார்கரெட் சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி டொனால்டோ கேக்குறாரு. இவரோட புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், இவரோட டைரியையும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு மார்கரெட் சொல்லிட்டு, என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவ பார்த்த ஒரு ரூம் இருந்துச்சு இல்லையா, அங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருங்க ஃபின்லியோட போட்டோ இருக்கு, நம்ம இங்க வரப்போறோம்னு சொல்லிட்டு அவரோட போட்டோ மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்காரு அப்படின்னு எல்லார்கிட்டையும் காட்ட, எல்லாருக்கும் ஒரே ஷாக். எல்லாரும் வாங்க லான்ச் போலாம் அப்படின்னு கூப்பிடறா. பட் கார்டனுக்கு அதை பார்த்து கோவம் வருது. இவன் என்ன இப்படி பிஹேவ் பண்றா, யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல வந்து பாத்துட்டு அவளா எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்ல, அவங்க கரெக்டான முறையில தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சைனீஸ் லேடி சொல்றா. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணிவாங்கன்னு மார்கரெட் எல்லாரையும் கூப்பிட்டு போறான். ஹாலுக்கு போனா ஃபர்ஸ்ட் இறந்து போன லாரன்ஸ் கெயின் வந்து நிக்கிறான். அவனோட டெட் பாடிய காணும்னு தேடினாங்க இல்லையா, அவன் உயிரோட வந்து நின்னதை பார்த்து டொனால்டோக்கு சம கோவம். என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் வீதியில இருக்கும்போது செத்து செத்து விளையாடுறது ஒரு குழப்பா அப்படின்னு பயங்கரமா சண்டை போட, கொஞ்சம் கூலா ப்ரோ அப்படின்னு ஒரு கிளாஸ்ல ஷாம்பெயின் ஊத்தி குடுக்கறான். இப்ப உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லூயிஸ் ஃபின்லி என்ன தனியா கூப்பிட்டு இருந்தாரு. நான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது அவர் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய தீவு, இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி, இந்த கனவு இல்லத்தை அவரோட இறப்புக்கு அப்புறம் யாருக்கு போய் சேரணும்னு குழப்பத்துல இருந்த அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. அவருக்கு பெருசா குடும்ப குட்டி எல்லாம் இல்ல, அதனால நீங்க எல்லாருமே அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, மோர் ஆர் லெஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி, சொல்ல போனா இவரோட வாரிசும் கூட. அதனாலதான் உங்க அஞ்சு பேருக்கும் இன்விடேஷனை நானே கொண்டுட்டு வந்து ஒரு ஒரு வீடா கொடுத்துட்டு வந்தேன். இத்தனை நாள் உங்களை கூப்பிட்டு இவரு ஒரு டிராமாவை பண்ணாரு, அதுல கேத்ரினும் கார்டனும் உங்களுக்கு சேவை பண்ற மாதிரி நடிக்க சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவரே ஒரு ஹவுஸ் பட்லரா மாதிரி உங்களுக்கு சேவையும் பண்ணாரு. நாளைக்குதான் அவரு இந்த சொத்தை யார் பேர்ல கொடுக்கலாம் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ண வேண்டிய நாள். அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இப்படி அவசரப்பட்டு அவரை கொண்டாட்டீங்க, சோ அதனாலதான் என்னையும் இறந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு பரபரப்பு சிச்சுவேஷன்ல நீங்க எல்லாம் எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு அவரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட போட்டு உடைக்கிறாரு. அந்த சமயத்துல பார்த்தா இந்த ரெண்டு கப்பல்ஸும் கை கோத்துட்டு உட்கார்ந்து இவங்கதான் கொலகாரங்களா இருக்கலாம், அப்படி இல்லனா அவரோட
கழுத்துல கட்டியிருந்த ஸ்கார்ஃப் இந்த சைனீஸ் லேடியோடது. இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி டொனால்டு வாக்கர் சொல்ல, இதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பத்தி பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கப்பல்ஸ்குள்ள கூட ஒரு சண்டை வந்துடும். ஏன்னா கார்மெனுக்கு சில்வியா போறது மட்டும் பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பா, நீ சில்வியால ஏதோ தப்பு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பிலிப்பும் சொல்லிடுவான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடமே கச்சா முச்சான் ஆயிடுது. டக்குனு மார்கரெட், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் பண்ணலாம், அடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நானே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் பேக் பண்ணிட்டு ரெடியா கீழே வந்து நிக்கிறாங்க. அந்த சமயத்துல கேத்ரின் கூட இருந்த அவளோட ஹஸ்பண்ட் கார்டனை மட்டும் காணும். கார்டன் எங்க அப்படின்னு கேக்கும் போது, நைட்டே அவரு இந்த கொலை சம்பந்தமான சில விஷயங்களை பார்க்க வேண்டிய வேலை இருக்குன்னு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் கையில இருக்க பெட்டி படுக்கை எல்லாம் போட்டுட்டு நேரா லூயிஸ் ஃபின்லி ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மிராண்டா ஒரு போலீஸ் ஆபீசர் கூட நின்னுட்டு இருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னவன், இனிமே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட கூடாது, எல்லாரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்ல, கார்டன் எங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. கார்டன் நம்ம ஊருக்கு போறதுக்காக போட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே கார்டனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ கொலகாரனை கண்டுபிடிக்க போற தருணம், யாரு அந்த கொலகாரன் நீங்களே பாருங்க. ஒரு கத்தி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு டோரை ஓபன் பண்றா. அந்த டோருக்கான சாவியே இந்த கத்தி தான். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்குள்ள போனா அந்த காலத்து சிசிடிவி கேமராங்க எப்படி எல்லாம் செலவு பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க பாருங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லைங்களா, எல்லார் ரூமுக்கும் ஒரு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்ட்டு. இங்க இருந்து லூவிஸ் எல்லாரோட ரூம்லயும் என்ன நடக்குதுன்னு வேவ் பாத்திருக்காரு. அதுல நம்ம டொனால்டோ லூ வாங்க இல்லாத சமயத்துல அவங்க ரூமுக்கு போய் அவங்க ஸ்கார்ஃப் எடுத்துட்டு வந்து இந்த கொலையை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிற பெரிய ட்விஸ்டையும் போட்டு உடைக்கிறா. அதுக்கு டொனால்டோவும், ஆமா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு பயங்கர துயரத்தோட ஒத்துக்கிறான். ஆனா எதுக்காக செஞ்சேன்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு ஒரு சோகமான கதையை சொல்றாரு. எங்க அம்மா ஃபின்லிய ரொம்ப லவ் பண்ணாங்க, கொஞ்ச நாள்ல வீட்டுல சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகும் சொல்லி ஃபின்லியும் எங்க அம்மாவை ஏமாத்திருக்காரு. கடைசியா எங்க அம்மா வயிற்றுல குழந்தையும் உண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. எங்க அம்மா அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கும் போக முடியல, ஆல்ரெடி கல்யாணம் ஆகல, குழந்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டு தன்மையாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா அப்பா நம்மள பாக்க வருவாரு, நம்ம சந்தோஷமா ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. அப்ப கூட ஃபின்லிக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க, அதுக்கு ஒரு சின்ன பதில் கூட அவர் திரும்ப அனுப்பல. என்ன பத்தின கவலையும் அவருக்கு இல்ல, அதனாலதான் இந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த சைனீஸ் லேடிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ கொலை பண்ண ஓகே, என்னோட ஸ்கார்ஃப் எடுத்து என் கொலை பண்ண, நான் ஜெயிலுக்கு போகணும் இல்லையா. அதே மாதிரி இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேல பழிய போட்டுக்கிட்டாங்க. யாருமே நிம்மதியா இருக்க கூடாது, எல்லாரும் அடிச்சுக்கணும்னு நினைச்சா இல்லையா அப்படின்னு அவளுக்கு போகும். அவளோட ஆதங்கத்தை அவ கொட்ட, ஆமா நான் கவர்ட் தான், எங்க அப்பாவோட ரத்தம் என் உடம்புல ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதனால மேபி அவர் மாதிரியே நானும் கவர்டா இருந்திருப்பேன். அஞ்சு பேரை கூப்பிடுவாராம், ஒரு கேம் வச்சு அதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணி சொத்து முழுக்க கொடுப்பாரா, அப்ப மத்த நாலு பேரும் ஜெயில இருக்க மாதிரி இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம திரும்பி போகணும் இல்லையா அப்படின்னு டொனால்டோ சொல்ல, அதெல்லாம் இல்ல, அவரு உங்களுக்கு வச்ச டெஸ்ட், உங்களை பத்தி அவரு ஒவ்வொரு செகண்டும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றத ஆராய்ச்சி பண்ணிருக்காரு, அத அவரு ஒரு ஃபைலாவே சேர்த்து வச்சிருக்காரு. நீ எழுதின கதைகள்ல இருந்து நீ பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு மூவையும் அவரு தெரிஞ்சு வச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த சொத்து முழுக்க உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் உன்னை எங்க கூப்பிட்டுருக்காரு, நீயே அவரை கொண்டுட்ட, இதுக்கப்புறம் இந்த சொத்து யாருக்குமே இல்ல அப்படின்னு கேன் சொல்ல, ஏன் இந்த சொத்து நாலா அஞ்சா பங்கு போட கூடாதா, எல்லாரும் அவரோட பிள்ளைங்க தானே அப்படின்னு பிலிப்ஸ் கேக்க, இல்ல முடியாது, ஏன்னா அவர் வில் எழுதி வைக்கும் போதே இந்த சொத்து முழுக்க டொனால்ட் வாக்கருக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்காரு. வாக்கர் நினைச்சா எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம், பட் அதை திரும்ப எழுதுறதுக்கோ மாத்தி அமைக்கிறதுக்கோ அவர் உயிரோட இருக்கணும், அவரு மட்டும் உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு கேன் சொல்ல, எல்லாருக்கும் டொனால்ட் மேல சமக்கோ, கை கேட்டினது வாய் கேட்டாமோ போச்சுன்ட்டு அவனை முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. டிடெக்டிவ் டொனால்ட அரெஸ்ட் பண்ணிட்டு போக மத்த எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொத்து வரலன்னு எல்லாருக்கும் கவலையா அப்படின்னு மிராண்டா கேக்க, சொத்து இல்லைன்னா என்ன, இப்பதான் நமக்கு ஒரு பெரிய சொந்தமே இருக்கே, நீங்க எல்லாரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்ப தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேல இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம், அவன் வேண்டாம் அப்பாவோட காசும் வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அங்க டொனால்டோவை பார்த்து மிராண்டா, இவருக்கு என்ன ஆக போகுது, என்ன தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னு டிடெக்டிவ் பார்த்து கேக்க, இது ஓபன் ஷட் கேஸ், தெளிவா இவர் தான் கொலை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு, காலம் பூரா ஜெயில கழி திங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் ஃபீல் பண்ணாத டொனால்டோ, நீ பயங்கரமா சென்சிட்டிவா இருக்கு மிராண்டா, அதனாலதான் நீ ஒரு நல்ல டிடெக்டிவாவே ஆக முடியல அப்படின்னு சொல்ல, சென்சிட்டிவா இருந்ததுனாலதான் உன்னை கண்டுபிடிச்சேன், உன்ன மாதிரி நிறைய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பேன், இதுக்கு மேல என்ன ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடாத அப்படின்னு மிராண்டா சொல்ல, சரிங்க சிஸ்டர் அப்படின்னு டொனால்டோ சொல்றாரு. அப்புறம் டிடெக்டிவ் மிராண்டா கிட்ட போய், நீங்க ஒரு நல்ல டிடெக்டிவா இருக்கீங்க, என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு கார்டை கொடுக்குறாரு. இல்ல இல்ல நான் தனியாவே பண்றேன், இருந்தாலும் உங்க கார்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க தான் லூயிஸ் ஃபின்லியோட கொலகேச கண்டுபிடிச்சீங்கன்னு இந்த உலகம் ஃபுல்லா உங்களோட பேரும் புகழும் பரவ போது, இது மூலியமாவே நீங்க ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆகலாம்னு விஷ் பண்றாரு. அடுத்து இந்த கப்பல்ஸ் காட்டுறாங்க.
நம்ம இதுக்கு முன்னாடி லவ் பண்ணோம், இப்பவும் லவ் பண்ணுவோம், ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆ, நம்ம போகணும்னு நினைச்ச எடுத்துக்கலாம், அண்ணன் தங்கச்சியாவே சுத்தி பாக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல பின்லியோட நாய் மிராண்டா கிட்ட வந்துருது. லூபான் நாலு பேரும் ஒன்னா நின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க, கூடவே டாகும் இருக்கு. பாவம் இந்த குரூப் போட்டோல நம்ம டொனால்டு மட்டும் இல்ல, இவங்களுக்கு பணக்கட்டு கிடைச்சிச்சோ இல்லையோ பட் நல்ல ஒரு ஜனக்கட்டு கிடைச்சிருக்கு. இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி? This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.